ஓம் சாந்தி. கடந்த பதிவில் நமக்கு மட்டும்தான் சிரமங்கள் இருக்கா வாழ்க்கையில், முயற்சி பண்ணுறவங்களுக்கு, அதாவது பல ஜென்மங்களினுடைய சுமையிலிருந்து முழுமையாக நம்ம விடுவிச்சுக்கணும், வரப்போகிற புத்தம் புது கல்பத்துக்கான ஆரோக்கியமான சந்தோஷமான நிம்மதியான தீர்க்க ஆயுளும் ஆரோக்கியமும் நல்ல உறவுகளும் நீடித்த செல்வமும் உயர்ந்த குலமும் ஒரு இனிமையான வாழ்க்கை மொத்தமாக ஆத்மா ரொம்ப புத்துணர்ச்சியோட சகல சௌபாகியங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம்னா அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய புண்ணியத்தினுடைய அளவு வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் சம்பந்தமாக மாற்றிக்கிறதுக்காக நாம் இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போது இதில் வந்து நமக்கு ஒவ்வொரு அடியும் சிரமமாக தோணுது. நிரந்தர நினைவு யாத்திரை செய்கிறதுல இருக்கட்டும், ஞானத்தினுடைய சிந்தனையில் இருக்கிறதாகட்டும், மாயாவினுடைய பேப்பர் எந்த மாதிரிலாம் வருதுன்றத துல்லியமாக கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதும், அது ஆரம்பத்திலேயே அதை முறியடிக்கிறதும், சதா வெற்றி அப்படின்ற அடையாளத்தோடையே ஒவ்வொரு அடியும் முன்னோக்கி கொண்டு போகிறதும், இதில் ரொம்ப சிரத்தையோட அலர்ட்னஸ் வேணுமா இருக்கு. அந்த ஜாகிருத் அவஸ்தா அப்படின்னு பாபா, சைத்தன்யம் ஜாகிருத் அவஸ்தாவாக இருக்கணும், சுத்த விருத்தியை மட்டுமே பயன்படுத்தணும், ஒரு சுத்த பார்வை உங்களுக்கு இருக்கணும், விசால புத்தி இருக்கணும், தூர தொலைநோக்கு பார்வை இருக்கணும், பரந்த உள்ளம் இருக்கணும். இதெல்லாம் பாபா எல்லா நேரமும் உங்கள் கூடவே இதெல்லாமே செயல்பாட்டில் இருக்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி பிரம்மச்சரியம், தூய்மையான உணவு, நல்ல வார்த்தைகள், எப்பவுமே நேர்மறையான சிந்தனைகள், உலக அக்கறை, சர்வ சம்பந்தங்களில் வந்து நேர்மையாக இருக்கிறது பாபா கிட்ட, இப்படி எல்லா விஷயங்களிலும் நான் முயற்சியாளனாக இருக்கணும் போது நிறைய தடங்கல்கள், விக்னங்கள், தொந்தரவுகள், நம்மளுடைய பூர்வ ஜென்ம கணக்குகள் நமக்கு எதிராகும் போது சில நேரத்தில் இடறோம், விழுந்துடுறோம், மூர்ச்சை அடைகிறோம், அடிமையாக ஆகிறோம். அப்போ அந்த கணக்கில் கரும்புள்ளி ஆகுது, வருத்தம் வருது நமக்கு, இப்படியெல்லாம் வருது, விக்னங்களே இல்லாமல் நம்ம தொடர்ந்து முன்னேற முடியாதா? பாபாவினுடைய குழந்தையே ஆன பிறகு நமக்கு இவ்வளோ கஷ்டங்களா, முயற்சிக்கே கஷ்டமாக இருக்கா, தியாகம் பண்ண முடியாமல் இருக்கா, நமக்கு தவம் பண்ண முடியாமல் இருக்கா, இதெல்லாம் இல்லாமல் நான் இருக்க முடியாதா? பரமாத்மாவினுடைய அன்பு இருந்தும் நம்மளையே இவ்வளோ சிரமப்படுறோம், பாபா இதுக்கு ஏதாவது ஒரு ஒத்தாசை செய்யக்கூடாதா? எளிமையாகவே நான் முன்னேறி போய் அந்த சிகரத்தை ஒரே நாளில் தொட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பும் பாலனையும் செஞ்சிடக்கூடாதா பாபான்ற எதிர்பார்ப்பு, சிரமமே இல்லாமல் நான் தயாராகிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதான்ற ஒரு கவலை நிறைய பேருக்குள்ளே வந்து போகும். எப்போவாது விஷயம் எல்லாம் புரிஞ்சாலும் கூட என்ன, நாடகத்தை பற்றிய அந்த நினைவு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாடகத்தில் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்றத நம்ம திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிறோம். ஆனால் பாபா சொல்கிறார், இந்த நாடகம் முழுதுமாக ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்குன்றார். அது எப்படி சரியாக அமைஞ்சிருக்குன்றது நமக்கு விளக்கம் கொடுக்குறார். நமக்கும் புரிய வருது, நாலேஜ் கேட்க கேட்க நமக்கு யதார்த்தம் புரியுது, ஆனாலும் இந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன, நான் ஒரு அடி முன்ன போனால் 10 அடி பின்னால் இழுக்கிற நிலைமை இருக்குன்றது நம்ம வருந்துடும். ஆனால் பாபா சொல்கிறாரு, உங்களை போலவே இந்த ராவண ராஜ்யத்தில் என்னுடைய காரியத்தை நான் செய்ய வந்தாலும் எல்லா இப்போ நமக்காவது பதித்தனம் இருக்குது, நமக்கு
கணக்கு வழக்குகள் இருக்குது, அதனால் விக்னங்கள் வருதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பரமாத்மாவினுடைய காரியம் இங்கே நேர்முகமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும், நேரடியாக நடந்துக்கிட்டு இருந்தாலும், பலவிதமான விக்னங்கள் யக்ஞத்துலேயும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ பாபா நினைச்சாருன்னா தன்னுடைய காரியம் அது அவராகவே விரும்பி வந்திருக்காரு அப்படின்னும்போது யார் குறுக்க நிற்க முடியும், எது தடுக்க முடியும், விக்னத்தில் இடையூறுகள் எப்படி வரும், இது நான் செய்த அமைச்ச விக்னம், இதில் யாருமே குறுக்கிடவே முடியாதுன்னு ஒரு கட்டளை அவரால் பிறப்பிக்க முடியாதுன்னா முடியும். ஆனால் இயற்கையாக ஒத்து போகிறார் பாபா, ட்ராமாப்படியே ஒத்து போகிறார். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா, சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் இந்த யக்ஞம் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு, இறுதி வரைக்கும் அப்படி தான் நடக்கும். இந்த அசத்தியம், அதர்மம், பொய்மையான ஒரு பகட்டு எல்லாமே எதிராகும்போது அது கொஞ்ச நாளைக்கு தற்காலிக ஒரு விளையாட்டு இருக்கும். ஆனால் இறுதியில் எது சத்தியமோ எது தர்மமோ அதுதான் ஜெயிக்கும்ன்றது நம்பிக்கை நமக்கும் கொடுத்துட்டுருக்கார் பாபா. அதனால் கவலைப்படாதீங்க, போக போக உங்களுடைய பலம் அதிகமாக அதிகமாக மாயாவினுடைய பலம் குறையும், ஒரு கட்டத்தில் நீங்கள் முழுமையாக ராவணன் மேலே வெற்றி மூர்த்தி ஆவீங்கன்னு சொல்கிறார். அது வரையிலும் முயற்சி தளராமல் இருக்கணும், உழைப்பு தவறாமல் இருக்கணும், பாபா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்கணும், இந்த நான் எனதுன்றத தியாகம் பண்ணவங்களாக இருக்கணும், மானம் அவமானம் இது எல்லாமே பொருட்படுத்தாதவங்களாக இருக்கணும்ன்றார் பாபா. நம்ம ஒவ்வொன்றையும் பொருட்படுத்துகிறோம், அங்கே தான் நமக்கு பிரச்சனை. விஷயங்கள் பிரச்சனை இல்லை, நம்ம ஒவ்வொன்றையுமே ரொம்ப இடம் கொடுக்குறோம். ஒரு தோல்வி வந்தாலும் அதுக்கு நிறைய இடம் கொடுக்குறோம் மன புத்தியில், வெற்றி வந்தாலும் இடம் கொடுக்குறோம். ஒரு கௌரவம் கிடைச்சாலும், ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா அதை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து உல்லாசமாகுது மனசு. இல்லை ஒரு தாழ்வு நிலை நமக்கானது வருது, நம்மளை குறைச்சி மதிப்பிடுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நம்ம முயற்சிகள் எல்லாம் வீணாக போகுதுன்னும் போது வலிக்க ஆரம்பிக்குது. அப்போது தோல்வியும் பாதிக்குது, வெற்றியும் பாதிக்குது, மானமும் பாதிக்குது, அவமானமும் பாதிக்குது என் மனதை அப்படின்னா, அந்த நடுநிலையை என்னைக்கு நாம் கொண்டு வரோமோ, எப்படி கொண்டு வர முடியும்னா, ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, தேகி அபிமானியாக வாழ்வேன்ற கொள்கை இருக்கிற ஆத்மா, இந்த ரெண்டுத்துக்குமே மயங்காது, கலங்காது. சந்தோஷத்துக்கும் மயங்காது, கஷ்டத்துக்கும் கலங்காது. இது ட்ராமா வந்து சரியாக நடக்குது, இந்த மாதிரி ரெண்டு விதமான பேப்பர் என் முன்னாடி வரும், வந்தே வரும், இறுதி வரைக்கும் வரும். ஆனால் நான் வந்து சங்கம யுகத்தினுடைய பாக்கியசாலியாக இருக்கிற அந்த நினைவிலேயே நான் எல்லாத்தையும் கடந்து போவேன். அந்த கொள்கை யாருக்கு சுயமாக வருதோ அவங்களுக்கு எல்லாம் விளையாட்டாகவே தெரியும்ன்றார் பாபா. அதை நம்ம முயற்சி செய்து பார்க்கணும், அது விளையாட்டு மாதிரி நமக்கு தோணுமா அப்படின்னா, தெள்ள தெளிவாக ஒரு விளையாட்டு நம்ம முன்னாடி நடக்கிறத நம்ம பார்க்க முடியும், அது அனுபவத்துக்கு வரும். அதே மாதிரி தான் யக்ஞத்தில் கூட நிறைய குளறுபடிகள் மாதிரி விக்னங்கள் வரும், யக்ஞத்துக்குள்ளே வராது, யக்ஞத்தை தாண்டி யக்ஞத்தை நோக்கி பல விஷயங்கள் வரும். ஏன்னா குழந்தைகளுடைய அந்த அசைக்க முடியாத நிலை எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய நம்பிக்கையினுடைய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, பாபா மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு எவ்வளோ இருக்குது, தன்னுடைய சங்கமயுக வாழ்க்கையினுடைய அந்த தாக்கம் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் வரும் எது வந்தாலும். சில பேர் இப்படியும் கேட்குறாங்க, பல பிரிவுகள் இருக்கா, இங்கேயே பல பிரிவுகள் இருக்கா அப்படின்னு. இங்கே பிரிவுகள் எல்லாம் கிடையாது, இங்கே பிரிவே கிடையாது, எல்லாமே நாடகம் சரியாக தான் நடந்துட்டுருக்கு. இப்போ பரமாத்மா நேரடியாக வந்து முழு உலகத்துக்குமே ஞானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், மேக்சிமம் பர்சன்டேஜ் ஆத்மாக்கள் பாபாவை நோக்கி வரமாட்டேங்கிறாங்க. அவர் நேரடியாக வந்திருக்கிறார்னு நாம் சொன்னாலும் ஆர்வமே இல்லாதவங்களாக இருக்காங்க, மறுப்பாளர்களாக இருக்காங்க, ஒரு அதை வந்து டீஸ் பண்ணுறவங்களாக இருக்காங்க, நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்காங்க.
ஒரு கேலி விஷயத்தை கேட்குறவங்கள போல் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையில் பலமாக இருக்காங்க. இப்படி பல விஷயங்களால் பரமாத்மா பூமிக்கு வந்து பாட்டு பண்ணுறாரு ஒவ்வொருத்தருக்காகவும்னு நம்ம தெளி தெளிவாக விஷயத்தை சொன்னாலும் அது கவனம் திரும்ப மாட்டேங்குது. இது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அதனால தான் கௌரவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, பாண்டவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததுன்னு பாரதத்தில் சொல்கிறது. அப்போது பாபாவனுடைய காரியம் நடக்குதுன்னா ஒரு செகண்டில் எல்லாரும் வந்துட மாட்டாங்களான்னு சில பேர் நம்மளையே கேட்பாங்க. கடவுளே வந்து காரியம் பண்ணுறாருன்னா அவர் நினச்சா ஒரு செகண்டில் எல்லாமே ஆயிடாதான்னா அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. ஆனால் தன்னுடைய வல்லமையே தனக்கு பவர் இருக்குன்னு காட்டி அவர் அந்த காரியத்தை சாதிக்கிறது கிடையாது. அந்த ஞானத்தின் சத்தியம், குழந்தைகளுடைய அன்பு, அவர்களுடைய உழைப்பினால் அவங்க பாக்கியம் அடையணும். எது வந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு அந்த சுத்தமான க்ஷத்திரியத்தனம், அந்த மிக உயர்ந்த சக்தி நிறைந்த அந்த தேவதாத்தனம், பகவான் மேலே வச்சிருக்கிற அந்த நீக்கமர இருக்கக்கூடிய அன்புனுடைய நிலை, இது எல்லாமே செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக தான் இதெல்லாம் இருக்குன்னு பாபா தெளிவாக சொல்கிறார் நமக்கு. அதனால் பிரிவுகள் அப்படின்னு நிறைய இருக்கே பார்த்துட்ருக்கோமே, யஜ்ஞத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகணுமோ அதுக்கு குறைக்கிறதுக்கு யஜ்ஞத்துக்குள்ளேருந்தே சிலர் இதுக்கான எதிராக செயல்படுறாங்களே அப்படின்ற கூட சிலர் கேள்விகள் இருக்குது. பல பார்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். பரமாத்மா வந்து நம்மோட பார்ட்டு பண்ண வந்திருக்காரு, அவர் பார்ட்டி பண்ண வர்றதில்லை. அத்வைத ராஜ்யம் இருக்கும் சத்யுகத்தில்ன்றார் பாபா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சத்யுகத்துக்கு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு இந்த பிரிவினை வாதம் இதயத்தில் ஏற்படாது. அவங்க ராஜாவாக இருந்தாலும் பிரஜாவாக இருந்தாலும் அல்லது பணியாட்களாக இருந்தாலும் இந்த பிரிவினைவாதம் சம்ஸ்காரம் இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அது அத்வைத ராஜ்யம். த்ரேதாயுகம் கூட அத்வைத ராஜ்யம்தான். ஒரே ராஜ்யம், ஏக ராஜ்யம், ஏக பாஷா, ஏக தர்மம். ஆனால் வர்ணம் வேறையாக போகுது. தேவதா வர்ணமாக இருந்தவங்க க்ஷத்ரிய வர்ணமாக மாறி போகிறாங்க த்ரேதாயுகத்தில். இப்போ த்ரேதாயுகம்னா என்ன, க்ஷத்ரியர்கள்னு ஏன் அவங்கள சொல்கிறது, சந்திர வம்சின்னு ஏன் அவங்கள சொல்கிறாங்க, சத்யுகத்தை சூரிய வம்சின்னு சொல்கிறாங்க, விஷ்ணுனுடைய பார்ட்டுன்றாங்க. சந்திர வம்சம் அதாவது த்ரேதாயுகத்தை விஷ்ணுவனுடைய ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் சத்யுகத்துக்கும் த்ரேதாயுகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏக்கு மத்து, ஏக்கு பரோசா, ஏக்கு நிச்சை அப்படின்ற சில விஷயங்களில் ஆணித்தரமாக இருக்கிறவங்க தான் சத்யுகத்துக்கு வருவாங்க. அதாவது ஒரு தந்தை, ஒரு மார்க்கம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஆதாரம், இந்த கொள்கை. இப்போ ஆத்மாக்களை வந்து சல்லடை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. யார் யார் எந்த அளவுக்கு அவங்கள வந்து தகுதியானவர்களாக இருக்காங்கன்றதை ஸ்கூலில் கூட டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ குழந்தைகளுடைய வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குது, அவங்க இந்த கல்வியை இன்னும் முழுமையாக அவங்க தேர்ச்சி அடையாமல் இருக்காங்க, அதனால் இன்னொரு வருஷம் கூட அவங்க படிக்கட்டும், இதே கல்வியை படிக்கட்டும், இன்னொரு வருஷமும் தொடர்ந்து படித்து அதுலேயும் அவங்க பூரணமாக காட்டினாங்கன்னா அடுத்த வகுப்புக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. எவ்வளோ விருப்பமான வித்தியார்த்தியாக இருந்தாலும் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நீ அடுத்த வருஷமும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது தான் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் பிடிச்சிருக்கு டீச்சருக்கு, ஆனால் குழந்தை கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லாமல் இருந்தால் இன்னொரு வருஷம் இதே வகுப்பில் இருந்து தான் சொல்லுவாங்க, ரிசல்ட் அப்படி தான் அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுவாங்க. இங்கே நம்ம எல்லாருமே பாபாவுக்கு பிரியமானவர்கள் தான். பாபா சொல்கிறாரு நம்ம மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நொடியில் என்னுடைய அப்பா நீங்கன்னு ஏற்றுக்கிட்டவங்க தான் யஜ்ஞத்துக்குள்ளே வந்த எல்லாருமே. யஜ்ஞத்திலிருந்து வெளியே இருக்கிறவங்க அதாவது உலக ஆத்மாக்கள்,
வெளி உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் அப்பாவை இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க, ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க முள் காட்டிலேயே இருக்காங்க, அசுர பாதையிலே போயின்னு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறார் பாபா. இந்த பக்கம் இருக்கிற தன் மடியில் வந்த குழந்தைகளும் தூரத்தில் இருக்கிற குழந்தைகள், முள் காட்டில் இருக்கிறவங்க விஷத்தையே ஆதாரமாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இங்கே அமிர்தம் விருப்பமாக இருக்குது அப்படின்றதுனால அப்பா கூட ட்ராவல் பண்ணுறவங்க, இப்படி ரெண்டு விதமான குழந்தைகள் இருந்தாலும் இவங்க வந்து பரமாத்மாவனுடைய சம்பந்தத்தில் வந்ததுனால முள்ளாக இருந்தவங்க பூவாக மாறிட்டு இருக்காங்க. அப்போ பாபாவுக்கு இந்த குழந்தைகள் பிரியமானவங்க தான், தன்னை வந்து தந்தைன்னு ஏற்றுக்கிட்டவங்க, தனக்காக தன் வழிப்படி நடக்கிறவங்க. இந்த குழந்தைகள் பிரியமானவர்கள், அந்த குழந்தைகள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, முள் காட்டில் இருக்காங்கன்னும் போது பாபா சொல்கிறாரு, என்னுடைய பார்வையில் எனக்கு இந்த பூக்கள் மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ அந்த முட்கள் மேலேயும் அவ்வளோ அன்பு இருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு அன்பு பொதுவாக இருக்குன்றார். வராதவங்க மறுக்கிறவங்களுக்கே பாபா அன்பு ஒரே சமமாக காட்டுறேன்னு சொல்கிறாருன்னும்போது, யஜ்ஞத்துக்கு உள்ளே வந்தவங்க, பாபான்னு ஒத்துக்கிட்டவங்க, அந்த வழிப்படி நடந்தவங்க, ஏதோ புரிதல் குறையாக இருக்கலாம். பாபா சொல்வார், நிறைய விதமாக சொல்வார். இப்போ ஒரு சேவா கேந்திரம் நடக்குது, இப்போ பார்ட்டின்னு பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். யஜ்ஞத்திலேயே கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ யஜ்ஞத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, பலவிதமான பலகீனமான ஆத்மாக்கள் தான் நாம் இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே பதீதமாக இருந்தவங்க தான், தமோ பிரதானமாக இருந்தவங்க, அசுர குணங்களை கொண்டு இருந்தவங்க, அசுர பலத்தோடு இருந்தவங்க. அவங்கள தான் பாபா இப்போ மென்மையானவர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கார், தெய்வீக குணங்களாக இருக்கிறவங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கார், தேவதைகளை மாற்றிக்கிட்டு இருக்கார். ஆனால் ஒவ்வொரு நோயாளியினுடைய நோயின் தன்மை வித்தியாசமாக இருக்குங்க. ஆனாலும் பாபான்ற ஒரு கயிற்றில் கட்டப்பட்டு இருக்கிறதுனால இங்கே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்து போகாமல் பல நேரங்களில் இருக்கும். ஒரு டீச்சர்கிட்ட ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு மத்தியிலையோ ஏதோ ஒரு பிணக்கு சுணக்கம் இருக்க தான் செய்யும். என்ன பலகீனமாக தான் இன்னும் இருக்கும். இறுதி வரையிலும் நம்மளுடைய பலத்துக்கான முயற்சி தொடர்ந்து போயிட்டே இருக்கும்ன்றதுனால அம்ச மாத்திரத்திலேயாவது ஒவ்வொருத்தருக்குள்ளும் குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நிறைவை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் பாபா பார்க்குறார், அதனால் சந்தோஷப்படுறார். நமக்கு வெளிப்படையாக குறைகள் தெரியறதுனால நமக்கு வந்து விலக தோணுது, ஒருத்தரோட ஒருத்தர் விலக தோணுது. அப்போ பாபா சொல்வார், உங்களுக்குள்ளே ஒத்து போகாததுனால, அது யாருக்குள்ளே யாருக்காவது இருக்கலாம், யாரோட யாருக்காவது ஒத்து போகாமல் இருக்கலாம், மாணவர்களுக்கு மத்தியிலையும் இருக்கலாம், இல்லை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில் கூட இந்த ஒத்து போகாத தன்மை ஏற்படலாம். ஆனாலும் அப்பாவை விட்டு நீங்கள் தூரம் போகக்கூடாதுன்ற டைரக்ஷன் பாபா கொடுத்துருக்கார். எல்லாமே சரியாகும். ஏன்னா நோயினுடைய தீவிரம் அது, அந்த பதித்தம்ன்ற நோயினுடைய பவரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதித்தத்தினுடைய நோய், அது தீவிரமாக ஆகும்போது கிரகச்சாரம் ஒவ்வொரு குழந்தை மேலே உட்காரும். மாயாவனுடைய கிரகச்சாரம் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக அது வந்து பரீட்சிக்கும். அப்போ அந்த நோயில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது பக்கத்தில் வரவங்களுக்கும் அது பாதிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பா கிட்ட இருந்து தூரம் போயிடுறாங்க தேவையில்லாமல். இப்படியெல்லாம் போகாதீங்க, நீங்கள் அன்பாக அவங்களுக்கு சகாஷ் கொடுங்க, உங்களை குறைச்சி மதிப்பிட்டாலும் கூட இந்த குழந்தை இந்த நேரத்தில் மாயைக்கு வசமாக இருக்குது, என் சகோதர ஆத்மா இந்த குழந்தையினுடைய கிரகச்சாரம் நீங்கட்டும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு தொந்தரவுன்னா இன்னொரு குழந்தை அன்பை பார்த்துக்குது இல்லையா, அதுபோல் நீங்கள் அவங்களுக்கு உதவியாளராக இருங்க, அந்த ஒரு வழியை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதனால் பல காலமாக பல வருடங்களாக யஜ்ஞத்தில் பலரோட நமக்கு பல காலங்களில் ஒத்து போகலைன்னாலும் பாபான்ற ஒரு கயிற்றால் இணைக்கப்பட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். போக போக பாபா நமக்கு அதை தாங்குகிற வலிமையும் அதை புரிஞ்சிக்கிற ஆற்றலும் கொடுத்துக்கிட்டே போகிறாரு. நமக்கு ஈஸியாக போகுது, ஓ இதுதான் விஷயம், இப்படி தான் இருக்கும், எல்லாம் சரியாகும், நம்பிக்கை வளருது. இந்த நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் தான் யஜ்ஞம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பாபா வந்து வற்புறுத்தி எந்த ஆத்மாவையும் எதையுமே அவர் செய்ய மாட்டார், அவர் விலகி இருந்து தான் அன்பு காட்டுறார்.
இது வாய்ப்பு கொடுக்குறேன், உனக்கு எவ்வளோ முடியுதோ நீ பண்ணு, நீ எவ்வளோ முயற்சி பண்ணுறியோ அதுக்கான பரிசு நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன், அவ்வளோதான். நீ வந்து உழைக்க மாட்டேங்கிறியா, நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அதுக்கு தகுந்த பலன் உனக்கு கிடைக்கும். ஆனால் வாய்ப்பு ஒரு போல எல்லாருக்குமே கொடுக்குறேன்ட்டு தான் அவர் விலகி நின்று தான் அன்பு காட்டுறார், பாலனை செய்கிறார். இந்த பாரபட்சம்லாம் இல்லை அவருக்கு, அந்த மோகம் அசுத்த மோகம் அவருக்கு இல்லை. என்னுடைய குழந்தை ஆயிட்டாங்க, எல்லாரும் எப்படியாவது இருக்கட்டும், எல்லாரையும் நான் கொண்டு போய் நானாகவே செய்திடுறேன், அந்த மாதிரி குறுகிய எண்ணம் அவருக்குள்ளே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, இங்கே பல காலங்களில் மத பேதம்ன்றார் பாபா. மத பேதம்னா என்னென்னா, வழியில் பேதமாகுது, நம்ம நடக்கிற பாதையில் பேதமாகுது. நாம் வந்து பாபா ஒரு வழி கொடுக்குறார், ஒவ்வொரு குழந்தைக்குமே தனித்தனியாக அவங்கவுங்க மனசு புத்தி புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம டெய்லி முரளி படித்தோன்னா எனக்கே தான் பாபா சொல்லிகிட்டு இருக்காருன்றது தான் புரியும் நமக்கு. அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு குழந்தைக்கும் வழி காட்டிட்டு போகிறாருன்னா, அவர் என்ன சொன்னார், எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு, அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நாம் தனித்தனியாக நம்ம மனசு புத்தி நம்ம நடத்திக்கிட்டு போகிறோம் அப்படின்னா, எல்லாரோடையுமே நம்ம ஒத்து போயிட்டே இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒத்து போகிற தன்மை வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றார் பாபா. ஆனால் பலர் என்ன பண்ணுறாங்க, இங்கே நான் சீனியர்ஸை ஃபாலோ பண்ணுறேன், இல்லை நிமித்தமானவர்களை ஃபாலோ பண்ணுறேன், இல்லை அவங்க என்னை விட நிறைய புருஷார்த்தியாக இருக்காங்க, நல்ல யோகியாக தெரியுறாங்க, நம்ம மனசு கணக்கு போடுறதெல்லாம் இருக்கும். இப்போ என் மன வழிப்படி நான் தனியாக நடக்க ஆரம்பிப்பேன், எனக்கு இது லைக் ஆகுது, எனக்கு இதெல்லாம் லைக் ஆகாது அப்படின்னு என் மனசு, நான் இந்த வழி இருந்தால் தான் போவேன், அந்த வழின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்பா சொல்கிறத தாண்டி தன் சுய புத்தி சுய மனசே ஒரு வழியை காட்டும். அந்த வழியில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்ரீமத்து கோட்டை விட்டு தாண்டி போகிறாங்க. அவங்க விலகிறதுக்கான வாய்ப்பை மாயா கொடுக்கும், அப்பா கிட்டேருந்து விலகிறதுக்கான வாய்ப்பை பாபா மாயா கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல தான் இன்னொரு பிரச்சனையும் என்னென்னா, எனக்கு அவ்வளோவா ஒன்றும் புரியல, இவங்க பெரியவங்க இவங்க போகிறாங்க, இந்த ரூட்டை இவங்க போயிட்டே இருக்காங்க, நானும் பேசாமல் அவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதுலேயும் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால், யாரையாவது ஒரு முயற்சியாளரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால், பிரம்மா பாபாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு பலமுறை நமக்கு சொல்கிறார். மற்ற யாரையுமே ஃபாலோ பண்ணாதீங்கன்றார். ஏன்னு சொன்னால், பிரம்மா பாபாவுனுடைய தியாகம் அப்படிப்பட்டது, அவருடைய தபஸ் அப்படிப்பட்டது, அவருடைய அன்பு அப்படிப்பட்டது பரமாத்மா கிட்ட. அதனால் யதார்த்தமாக அவர் விளையாட்டாக தெரியுது எல்லாமே, அவர் சுலபமாக ஸ்ரீமத் படி நடக்கிறார், அவரையே ஃபாலோ பண்ணுங்கன்றார். நாம் அடுத்தவங்கள ஃபாலோ பண்ணும்போது அவங்க சில நேரங்களில் ஸ்ரீமத்தில் இருந்து விலகும்போது, இதுவும் ரைட்டு தான் போல இருக்குது, எனக்கு இது ஈஸியாக இருக்குன்னு இவங்களும் பின்னாடியே போகிறதுனால நேரிடும். அப்புறம் இவங்களால தான் அப்படி ஆச்சுன்னு குற்றம் சொல்கிறவங்களும் ஆகிடுவோம் நம்ம தெளிஞ்ச பிறகு. இதனால் பல காரணங்களால் ஸ்ரீமத்திலிருந்து விலகிறதுக்கு மாயை துர்போதனையை காட்டும் புத்திக்குள்ளே. இப்படி போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து இணங்கி வரமாட்டாங்க, அப்பாவுக்கே இணங்க மாட்டாங்க சில நேரத்தில். பாபா எனக்கு ஃபேவராக இருக்கணும், என்னை எதிர்க்கிறவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது, எனக்கு தான் ஃபேவராக இருக்கும், நான் இந்த முடிவு எடுக்கிறேன், நான் இதை வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன், இப்போ நான் நினச்ச மாதிரி பாபா நடத்தி கொடுக்கணும், இப்படியெல்லாம் டிமாண்டிங் பண்ணுவோம். நான் வந்து சத்குருவை ஃபாலோ பண்ணுற சிஷ்யன்றதை மறந்துடுறோம், சத்குரு என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுது புத்தி. இப்படி பலருடைய மனம் புத்தி தனக்கே தெரியாமல், தனக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றதையே அவங்க செக் பண்ண தெரியாமல் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய நேரத்தில் குழப்பிக்கிறாங்க. அப்போது எதிர்வினையாக தான் செய்கிறாங்க. அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, நெகட்டிவாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கோபம், இதெல்லாம் வந்து யஜ்ஞத்தில் அப்பாவுனுடைய, அதாவது சத்குருவனுடைய டீச்சர்னுடைய தந்தையினுடைய பிடியிலிருந்து விலகிடுறாங்க. அவங்கள போலவே மனோபாவம் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஏதோ வேலையை பார்த்துக்குறோன்னு போகிறாங்க. ட்ராமா எல்லாத்துக்குமே வசதி கொடுக்குது, ஏன்னா அவங்கவுங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் நடிப்பாங்க. பாபா சாட்சியாக பார்க்குறார், பாபா 1008 முறை நமக்கு சொல்லிட்டார், நான் சாட்சியாக பார்க்குறேன், என்னுடைய கடமையை செய்கிறேன்,
சாட்சியா இருக்கிறேன், நான் உங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுக்கிறேன், ஆனாலும் சாட்சியா இருக்கிறேன்றார். பின்னாடியே வந்து வலுக்கட்டாயமா இழுக்க மாட்டார் பாபா, ஏன்னா அந்த குழந்தையினுடைய கெப்பாசிட்டி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது முயற்சி பண்ண போது அதுக்கு தகுந்த பாக்கியம்தான் அதுக்கு கிடைக்க போதும். ஆனால் தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தாச்சு, அந்த ஒரு சாந்தியில தான் அவர் இருப்பார். ஆனால் இந்த பார்ட்டி பிரிவுன்னு போன எல்லாருமே, அது யாராக இருக்கட்டும், அது எந்த பார்ட்டியாக இருக்கட்டும், எந்த விதி அவங்க அனுசரிக்கிறவங்களா இருந்தாலும், இந்த மூல யஜ்யத்திலிருந்து முரண்பட்டவங்களா தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க பயன்படுத்துறது அப்பாவைத்தான், பயன்படுத்துறது முரளியை தான். ஆனால் என்ன செய்வாங்க, நாங்கள் அவங்கள விட பெஸ்ட்டு, நாங்கள் இவங்கள விட பெஸ்ட்டுன்ற துவனி எழுப்புவாங்க. ஏன்னா மாயைக்கு வசப்பட்டிருக்காங்க, மாயைன்னே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, அவங்கள பார்க்குறவங்களுக்கும் மாயையோட போயின்னு இருக்காங்கன்னு தெரியல. இவங்க அவங்கள விட இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நடக்கிற மாதிரி இருக்கே, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முயற்சியாளர்கள் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது இருக்கும். ஒரு பழைய தங்கத்தை விட புதிய கவரிங் பளபளக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அது நீடித்த பாக்கியத்தை தராது, ஏன்னா அதுக்கு பாபாவனுடைய ஆற்றல் கிடைக்காது, தொடர்ந்து கிடைக்காது. அவர் எந்த வழியை காட்டுறாரோ அந்த வழியில் போகிற குழந்தைங்களுக்கு பரீட்சைகள் இருக்கும். ஆனால் பாபா வந்து அந்த குழந்தைங்களை கைவிடாமல் பிடிச்சி கூப்பிட்டு போவார், பரீட்சைகள் வரும். ஏன்னா இவங்களும் போலித்தனமாக இருக்கா, நிஜமான பில்டிங் இல்லையா, உள்ள ஒரு போலித்தனமாக ஒரு அவுட்லைன் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்களா, டெஸ்ட் பண்ண வேண்டி வரும். எங்கேயாவது கொஞ்சம் அசைவு வந்ததுன்னா விழுந்துடும், அந்த பில்டிங் விழுந்துடும். ஆனால் நேர்மையாளராக நம்பிக்கையாளராக இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் பாபா விழாமல் தாங்கி பிடிப்பார். இது இறுதி வரையிலும் நடக்கும், இந்த ஒரே பாதையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு. நம்ம இதை பற்றி நிறைய முறை பார்த்துட்டோம் ஏற்கனவே, மகாபாரத உதாரணங்கள் கூட நம்ம பழைய பதிவுகளில் பார்த்தோம். ஒரு பாண்டவர்கள் கட்டின அந்த மாளிகைக்குள்ள துரியோதனை நடக்கும்போது நீர் போல தெரிஞ்ச இடத்துல தடுமாறினான், இங்கே தண்ணி இருக்குன்னு தடுமாறினான், பார்த்தா அது நிலம். அதாவது ஒரு நீரினுடைய அசைவு போல அங்கே அந்த காட்சி தெரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் அது நிலம். சில இடத்துல நிலம் மாதிரியே இருக்குது, ஆனால் அசையாமல் இருக்கு, ஆனால் அது அங்கே நீர் நிரம்பி இருக்கு. அது அவனால் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு சூட்சுமமாக இருக்கு, அந்த இடத்துல அவன் தடுமாறுறான். அதுபோலத்தான் நமக்கு சில நேரங்களில் புத்தி வேதலிக்கும், வேதலிச்சவங்கள்லாம் ஒரு குரூப், இதுதான் நடக்குது. ஆனால் எங்கே ஒற்றுமை இருக்கோ, எல்லாமே நாடகத்தில் எனக்கான ஒரு செக்கிங் வருது, நான் இதை உறுதியாக நான் தாண்டி போவேன், அப்பா கூடவே போவேன், எது வந்தாலும் சமாளிப்பேன், எது வந்தாலும் எனக்கு துணைவர் கூட இருக்கிறாரு, ஒருவேளை விழுந்தாலும் அப்பா மடியிலே தான் விழுவாங்க, அவங்க மாயை வசமாக மாட்டாங்க, பலகீனத்தால் விழுந்துட்டாலும் அப்பாவை தான் பிடிச்சிக்குவாங்க, அப்பான்ற ரீதியில் இன்னொரு ஆத்மாவை பிடிச்சிக்க மாட்டாங்க. இதெல்லாமே நம்ம நல்ல தெள்ள தெளிவாகவே நமக்கு இந்த காட்சிகள் இருக்குது. யக்ஞத்திலிருந்து கோச்சிக்கிட்டு போனவங்களோ, முரண் பிடிச்சி அதை முரண்டு பிடிச்சிக்கிட்டு போனவங்களோ, இல்லை இங்கே நாங்கள் வந்து இவங்களோட ஒத்து போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பிரிவினைவாதம், மொத்தத்தில் பிரிவினைவாதம். இது ஆத்மாக்களுக்குள்ளேயே நடக்கிறது, அவங்களுடைய பலகீனங்களால் நடக்கிறது. ஆனால் அப்பா எங்களுக்கு தேவை, பரிவாரம் எங்களுக்கு வேண்டாம், அந்த மாதிரி முடிவு எடுக்கிறவங்களால தான் இந்த பார்ட்டிங்கெல்லாம் உருவாகுது. இது வந்து பாபா ஏன் தடுத்து நிறுத்தலை, தன்னுடைய யஜ்ஞத்திலே இப்படியெல்லாம் நடக்குதே, மற்ற குழந்தைகள் எல்லாம் குழப்பம் அடைகிறாங்களே அப்படின்னு சொன்னால், குழப்பம் அடைய என்ன இருக்குது, ஃபாலோ ஃபாதர்ன்றது தானே பாபா சொல்கிற ஸ்ரீமத்து. இப்போ இது எந்த ரீதியில் போயின்னு இருக்குன்னா கிளை கிளையாக போயின்னு இருக்கு. பிராமண வர்ணம் ஒரு விருட்சம் போலன்னு பாபா சொல்கிறார். எப்படி கல்ப விருட்சம் ஒரு மரத்துக்கு அவர் உதாரணம் சொல்கிறாரோ, சங்கம யுக பிராமணர்களே ஒரு விருட்சம் போலன்றார். இதில் கூட நிறைய கிளைகள் உண்டு, அடிமரத்திலிருந்து நுனி வரலையும் சீராக கீழே இருந்து மேலே போகும் பாருங்கள், ஒரு தண்டு, அவங்க தான்
யக்ஞ ஆதியிலிருந்து இறுதி வரலையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே பாதையில் பாபா கொடுக்குற வழியிலேயே மேலே போகிறவங்க. என்ன நடந்தாலும் சந்தேகங்கள் வராது, அந்த சஞ்சலம் வராது. ஏக் பல் ஏக் பரோசா, என்ன நடந்தாலுமே அப்பா மட்டுமே என் பலம், அப்பா மேலே மட்டுமே நம்பிக்கை. நான் மற்றவங்களும் ஃபாலோ பண்ண மாட்டேன், மற்றவங்களும் எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவை பார்க்குறேன், அப்பாவை ஃபாலோ பண்ணுறேன், அப்பாவுக்காக வாழறேன். அப்போது அந்த குழந்தை எப்படி கூப்பிட்டு போகணும்னு அவரே கூப்பிட்டு போவார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ பாபா எவ்வளோ விஷயத்த ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த மாதிரி பார்ட்டிங்கெல்லாம் இருக்குது, நான் வேறு பக்கமும் போவேன் அப்படின்லாம் எந்த முரளியில் அவர் சொல்லியிருக்காரா? பாபா வந்து பிரம்மா பாபா அத்தாரிட்டி சரீரம் அப்படின்னாலும், சமய சந்தர்ப்பங்களில் ஒரு குறுகிய கால அவகாசம், குறுகிய காலம்னா ஒரு நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ, தேவைப்படும் போது ரொம்ப அவசியப்படும் போது எந்த குழந்தையினுடைய உடல்லையாவது ஒரு பிரவேசமாகி அங்கே பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பேசுவார். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, பாபா அதெல்லாம் முரளியிலேயே சொல்கிறார். இப்போ பாபா வந்து என்ன பண்ணுறாருன்னு முரளியே நமக்கு எல்லா விளக்கத்தையும் கொடுக்குது. நமக்கு குழப்பம் எந்த விஷயத்திலுமே கிடையாது, அதெல்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்குறார். நம்ம இதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். அதாவது உதாரணத்துக்கு, ஒரு நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கலாம், பாபா முரளியில் சொல்கிற அதே உதாரணம் தான் பார்க்குறோம். சாஸ்திரங்கள் படிச்சிருக்கலாம் நிறைய, அவங்க வந்து இந்த ஆன்மீக ரூபத்தில் பக்தியில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு சேவா கேந்திரத்துக்கு வராங்க, இங்கே பரமாத்மா வந்திருக்காருன்னு சொல்ல கேள்விப்பட்டேன், இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரிக்க வரலாம். அந்த சாஸ்திரத்தினுடைய ஆதாரத்தில் அவங்க வந்து இவங்களை அணுகி வரலாம். ஆனால் நிமித்த சகோதரிக்கு எந்த சாஸ்திர ஞானமும் இருக்காது, அவங்க அந்த பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது படிக்கலை, படிக்காமல் இருக்கலாம். அப்போ அவங்கக்கிட்ட வந்து அவங்க டீல் பண்ணும்போது அதை வச்சு அவங்க கேள்விகள் கேட்கும்போது இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தை, இந்த நிமித்தமாக இருக்கிற குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை, அன்பான குழந்தையின் போது பாபா என்ன செய்வார், அந்த குழந்தை மூலமாகவே பேச வைப்பார். எதிரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு என்ன கேள்வி கேட்டாலும் சளைக்காமல் பதில் சொல்ல வைப்பார் பாபா. பிரவேசமாகவே சில நேரத்தில்ன்றார், நானே உட்காந்து பேசுவேன்றார் நேரடியாக. எப்படி பிரம்மா பாபாவுக்குள்ளே வந்து நேரடியாகவே குழந்தைகள்கிட்ட பேசுகிறார் இல்லையா, அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் குழந்தைகள் தானே அவருக்கு. இப்போ இந்த நிமித்த சகோதரிக்கு அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாத பட்சத்தில் பாபா நான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் பிரவேசமாய் அந்த குழந்தைக்கு நான் பதில் சொல்லி அந்த குழந்தையை என் மடியில் வர வச்சுக்குவேன்றார். என்ன ட்ராமாவில் அந்த குழந்தை அப்பா கிட்ட வரணும்னு இருக்கும்போது கொண்டு வரத்துக்கு பாபாவே முயற்சிப்பார். இதெல்லாமே நடக்கும்னு முரளியில் தெளிவாக இருக்கு. அதே போல் பல நேரங்களில் இப்போ ஒரு நிமித்தமாக இருக்கிறவங்க வந்து பலகீனமாக இருக்கலாம், இன்னும் பழைய சம்ஸ்கார சுபாவங்கள், கடினமான சம்ஸ்காரங்கள் நீங்காமல் இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நாடகப்படி மிக நல்ல மனோபாவம் இருக்கக்கூடியவங்க அந்த சேவா கேந்திரத்துக்கு வரலாம். அப்போ பாபா சொல்வார், அந்த வர்ற குழந்தைகளை உயர்த்தணுன்றது தான் அப்பாவுடைய எண்ணமாக இருக்கும். அப்போ இந்த நிமித்த சகோதரி மூலமாகவே அவர்களுக்கு நல்ல பாதையை அந்த நேரத்துக்கு காட்டுறதுக்கு நான் பாலனே செய்வேன்றார். உதாரணம் கூட பாபா சொல்வார், ஒரு எருக்கம் பூ நிமித்தமாகும், ஆனால் அந்த நிமித்தமான அந்த எருக்கம் பூவிலிருந்து உருவாகிற குழந்தைகள் ரோஜா மலர்களாக உருவாவாங்கன்றார். அப்போ எவ்வளோ தெளிவாக பாபா தன்னுடைய காரியத்தை எந்தெந்த இடத்துல நான் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணுவேன்றார். அது தொடர்ந்த விஷயம் கிடையாது, அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கான விஷயம். தொடர்ந்து அவங்க உடம்புலேயே உட்காந்து பேசிட்டு இருப்பாருன்றது இல்லைன்றார் பாபா. என்னுடைய அத்தாரிட்டி ரதம் பிரம்மா மட்டுமே, அந்த பிரம்மா சாகாரத்தில் இருக்கும்போது சாகாரத்தில் அந்த ரதத்தை பயன்படுத்துகிறேன், அவர் சம்பூர்ணமான பிறகு அவருடைய சம்பூர்ண உடலில் தான் நான் பயணப்படுறேன்றார் பாபா. அந்த சம்பூர்ண ரதமான பிரம்மா குல்சார்தாதியினுடைய உடலில் பிரவேசமாகிறார். சிவ பாபா டைரக்டாக பிரவேசமாகிறது கிடையாது. இப்ப
பிரம்மாவுனுடைய உடலை மட்டுமே ரதமாக எடுக்கிறார் ஒவ்வொரு கல்பத்திலையும் பரமாத்மா. இது அழுத்தம் திருத்தமா? எங்கேயோ ஒரு முறை ரகசியமா சொன்ன விஷயம் இல்லை, அடிக்கடி மாமா நமக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் இது. இந்த மற்ற விஷயங்கள் சிறிது நேரத்துக்கு தற்காலிகத்துக்கு ஏதோ ஒரு குழந்தை ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கும், ஆனால் நிமித்தமானவங்களால் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற நேரத்தில் அந்த நிமித்தமான குழந்தை மனசுக்குள்ளே நினைக்கும், பாபா இவங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க, எனக்கு ஒன்றும் கெப்பாசிட்டி இல்லையே, இது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு நிமித்தமாயிடும் அந்த குழந்தை. உடனே பாபா பிரவேசமாயி ரெண்டு பேருக்கும் நல்லது பண்ணிட்டு போகிறேன்றார். உலகம் முழுக்க நடக்கும் இது. என்ன, உலகம் முழுக்க யக்ஞத்தினுடைய கிளைகள் இருக்கு இல்லையா, எந்த குழந்தைய வேணாலும் பாபா பயன்படுத்துவார். அதே போல பாபா என்ன சொல்றாருன்னா, குழந்தைகள் வந்து நான் திரும்ப வரமாட்டேன், இப்போ 2017ல பாபாவுடைய வருகை நின்று இருக்குதுன்னா அதுக்கு பிறகு பாபா வருவாரா மாட்டாரான்ற கேள்விகள் கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் கேள்விகள் அனுப்புறீங்க, அந்த கேள்விகள் இதெல்லாம் இருக்கு. வருவாரா மாட்டாரா, வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் பாபா சொல்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் பாபா என்ன சொல்கிறாரு, குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே இருந்து பாபா இப்போ நீங்கள் இங்கே வரணும், எங்களுக்கு நடுவில் வரணும், எங்களை மில்லன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனா பாபா வரமாட்டேன்னு சொல்ல முடியாதுன்றார். அப்போ எங்கே வருவார் சாகார் பாபா? எப்படிப்பட்டவராக இருக்கார், இப்போ எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் நிராகாரமாக இருக்காரு, ஒருத்தர் அவ்யக்தமாக இருக்கார். இப்போ அவ்யக்த பாப்தா தான் எந்த குழந்தை, தனிப்பட்ட ஒரே குழந்தைய கூட இருக்கட்டும், ஒரு குழுவே இல்லாமல் இப்போ ஒரு பட்டி நடக்குது, ஒரு சேவா கேந்திரத்தில் பட்டி நடக்குது, எல்லாருமே நிஜமாகவே உட்கார்ந்து ஆழ்ந்து பாபாவை நினைக்கிறாங்க, பாபா உங்களை மிலன் பண்ணணும்னு. அந்த சபை நடுவில் பாப்தாதா வந்திருப்பார், கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கார் அவர். ஆனால் அவர் அடையாளம் காணற அளவுக்கு நமக்கு அவ்யக்த ஸ்திதி இருக்கணும். ஏன்னு சொன்னால் அவ்யக்த ரூபத்தில் தான் வருவாங்க அவங்க. சாக்கார பார்ட்டு முடிஞ்சிருக்கு, சாக்கார பார்ட்டில் பாப்தாதா வந்துக்கிட்டு இல்லை, இது 100% உத்தரவாதமான விஷயம். ஆனால் இந்த சாக்காரம் சாக்காரம் சாக்காரம்னு பாபா முரளியில் சொல்கிறதுக்கு விரோதமான விஷயங்களை கொண்டு போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யக்ஞத்திலிருந்து சில பல முரண்பாடுகளோடு வெளியேறினவங்களாக தான் இருப்பாங்க, யாராக இருந்தாலும், அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும். இதுதான் அவங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கவலை போயிடும். இங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட எவ்வளோ மனச்சிக்கல்கள் இருக்கும், ஒத்துப்போகாத தன்மைகள் இருக்கும், ஆனாலும் தந்தை எந்த இடத்துல தன் காரியத்தை பண்ணுறாரோ அந்த இடத்தை விட்டு நீங்காமல் அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கிற இந்த குழந்தைகள் தான் சத்தியுகத்துக்கு போவாங்க. இதில் மிக உயர்ந்த முயற்சியாளர்கள் ராஜாவாக போகலாம், ஓரளவுக்கு பண்ணவங்க பிரஜைகளாக போகலாம், ஏதோ பெயரளவுக்கு இருந்தவங்க பணியாட்களாக போகலாம், ஆனாலும் அப்பா எந்த இடத்துக்கு அவராக கூப்பிட்டு வந்தாரோ என்ன, அவராக எந்த இடத்துல என்னை வளர்த்தாரோ அதே இடத்துல நான் இருந்துக்கிட்டு முன்ன போகிறேன்னும் போது உனக்கு வெற்றின்றது உன் பிறப்புரிமையாக உனக்கு ஒரு முத்திரை கொடுப்பேன்றார் பாபா. இறுதியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு முத்திரை கிடைக்கும், எல்லாருடைய நெற்றியிலும் ஒரு முத்திரை கிடைக்கும்ன்றார் பாபா. அதாவது இந்த குழந்தை வந்து இந்த தன்மையானது, நம்பிக்கைக்குரியது, நம்பிக்கைக்குரிய குழந்தை அப்படின்ற அடையாளம் பாபா கொடுப்பார். ஆனால் வெளியேறின குழந்தைகள், முரண்பட்டு வெளியேறின குழந்தைகள், ஏன்னா மாயா வரும், பரீட்சை வரும், பரிவாரத்தில் வரும், எப்படி வேணாலும் வரும், ஆனால் எல்லாத்துக்குமே ஆத்ம அபிமானமும் நாடகத்தினுடைய ரகசியமும் புரிஞ்சிருக்கிற குழந்தைங்க எதுக்குமே கலங்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணவே தெரியாது, ஞானத்தை கூட ஆழத்துக்கு போக தெரியாது, யோகாவை கூட யதார்த்தமாக பண்ண தெரியாது, சேவையை கூட என்ன செய்யணும்னு மேம்போக்காக இருப்பாங்க. ஆனால் அப்பா யக்ஞம், யக்ஞஸ்நேகின்ற வார்த்தையை பாபா 1000 முறை சொல்வார், யக்ஞஸ்நேகின்ற வார்த்தை, அந்த யக்ஞத்தோட ஸ்நேகம் இருக்கும். எந்த யக்ஞத்தில் என்ன வளர்த்தாரோ அந்த யக்ஞத்தில் தான் பாபா எனக்கு இப்போ இன்னொன்று வேணும்னு அவர் தான் கொண்டு போகிறார். இப்போ சாக்காரத்தில் பிரம்மா இருந்தார்னா ஆக்காரத்துக்கு தானாகவே நடக்குது இல்லையா அடுத்த கட்டம்,
பாபாவை மிலன் பண்ணணும்னா நம்ம சாக்காரத்துக்கு போய் மிலன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நமக்காக திடீர்னு சாக்கார பாட்டு நின்றுடுச்சுன்றதுனால அவ்வியக்த பாட்டு சாக்காரத்திலிருந்து வெளியேறினாலும் அவர் கொண்டு வந்து சாக்காரத்தில் கொண்டு வந்து மிலன் பண்ண வச்சார் பாபா. இதெல்லாம் அவராக தானே பண்ணுறாரு. குழந்தைகளுடைய நிலை தெரியும் இல்லையா? 1969 சாக்கார பிரம்மா சரீரத்தை விட்டுட்டு அவ்யக்தமானார்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அந்த நேரத்தில். ஏன்னா இறுதி வரலையும் கூட இருப்பேன்ற வாக்குறுதி இருக்குது. இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னும் போது குழந்தைகளுக்கு வந்து இந்த சஞ்சலம் வந்துடக்கூடாது, பயம் வந்துடக்கூடாது, கவலை வந்துடக்கூடாதுன்னு உடனடியாக அவ்யக்தில் வர ஆரம்பித்தார். எந்த இடத்துல குழந்தைகள் இருக்கிற இடத்துலையே வந்தார். எந்த இடத்துல குழந்தைங்களை விட்டுட்டு போகிறாரோ அவர் சம்பூர்ணமானாரோ அந்த குழந்தைகள் அங்கே நிராதாரமாக இருக்கக்கூடாது. அவன் நிராதாரமாக விட்டுற மாட்டார், ஆனால் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படி. அப்போ பாபா என்ன செய்யணும்? இல்லை, உங்கள் கூட தொடர்ந்து நான் பயணிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், இது அடுத்த கட்ட அதிக வளர்ச்சி, உலகம் பூரா யஜ்ஞம் அப்புறமா தான் தொடங்குது யஜ்ஞ வளர்ச்சி, பிரம்மா அவ்யக்தமான பிறகு தான் வளர்ச்சி அடையுது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்தார், உட்கார்ந்துருந்தார் மதுபனில். அவர் அவ்யக்தமான பிறகு பாப்தாதாவனுடைய கம்பைண்டு அந்த லிமிட்டை தாண்டி அவங்களுடைய ஆற்றல் உலகம் முழுக்க சுற்றி வந்து சக்காஷ் கொடுக்குற காரியம் அதுக்கு பிறகு நடக்கிறதுனால தான் யஜ்ஞ வளர்ச்சியே அதிகமாச்சு. அது வரலையும் இந்தியாவில் மட்டும்தான் யஜ்ஞத்தினுடைய கிளைகள் இருந்தது. பாபா அவ்யக்தமான பிறகு இவ்வளோ வளர்ச்சி எப்படி நடந்தது? இது யாரால் நடந்தது? இந்த பார்ட்டின்னு இருக்காங்களே இன்னைக்கு பார்ட்டி பார்ட்டின்னு பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த யாராவது ஒரு பார்ட்டி உலக வளர்ச்சியை கொண்டு வந்தாங்களான்னு பாருங்க. இல்லை யஜ்ஞம் மூலமாகவே உலக வளர்ச்சி நடந்திருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. பாபா அவ்யக்தமான பிறகு அந்த அவ்யக்த பாப்தாதான் யஜ்ஞம் மூலமாகவே இன்னைக்கு உலக வளர்ச்சி நடந்திருக்கா, இல்லை பார்ட்டிகள் வந்து உலக வளர்ச்சியை கொண்டு வந்தாங்களா? ஏன்னா பாபா அங்கே வந்தார் இங்கே வந்தாருன்னு இவங்க ஏதாவது உலக வளர்ச்சியை கொண்டு போனாங்களான்னு பாருங்க. நடக்காது அது. அதனால குழந்தைகளுக்கு பாபாவனுடைய பாட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவரும் முன்னேறி குழந்தைகளையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் காரியம். வருது சாக்காரத்திலிருந்து அடுத்த ஆகார நிலை, அதுக்கடுத்து நிராகார நிலை. இப்போ ஆகார நிலை நடந்துட்டுருக்கு பாட்டு, இன்னமும் சாக்காரத்துக்கு பின்னோக்கி இழுக்கிறாங்க இந்த வெளியே போனவங்கெல்லாம். அப்படி இல்லை, பாபா முன்னோக்கி நம்மளை கொண்டு போகிறதுக்காக தான் அவரே அவ்யக்தமானார். பாருங்க, நான் அவ்யக்தமானேன், ஃபாலோ ஃபாதர், பிரம்மாவை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்களும் அவ்யக்த நிலையில அவ்யக்த உலகத்துல போய் மிலன் பண்ணுங்க. மதுபனில் போய் சாக்காரில் மிலன் பண்ணீங்களே, அதே மாதிரி அவ்யக்த உலகத்துல மிலன் பண்ணுங்கன்னு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த பயிற்சியை இங்கேயே யஜ்ஞத்திலேயே தொடர்பு இருக்கிற குழந்தைகள் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த வளர்ச்சி, அடுத்த கட்டம். இன்னும் போக 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 இந்த பயிற்சி அதிகமாக 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 ஒரு கட்டத்தில் நிராகார நிலைக்கு பாபா கொண்டு போவார். அவ்யக்த பிரம்மாவனுடைய அந்த பார்ட்டும் முடிவுக்கு வரும். அப்போது அவரையே ஃபாலோ பண்ணி அந்த ரீதியிலேயே யஜ்ஞ தொடர்போடையே முன்ன போகிறவங்க பிரம்மா பாபாவனுடைய அவ்யக்த நிலையும் சம்பூர்ணமாகும் போது இவங்களுடைய நிலையும் நிராகாரத்துக்கு வந்துடும். அன்னைக்கு தான் பரீட்சை வரும். இதுவரையிலும் என்ன நடந்தது, யார் யார் என்ன நடந்தீங்க. அதனால பாபா டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அங்கே போவது, ஐயோ போயிட்டியா இழுத்து பிடிச்சிக்குவேன், அவ்வளோ கிடையாது. ஏன்னா அவ்வளோ தெளிவாக விஷயத்தை சொல்லி குழந்தைகளினுடைய பக்குவம் எந்த அளவு இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுடைய நம்பிக்கை இருக்குன்றது அவங்கவுங்களுடைய தலையெழுத்தாது, அது அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அதனால தான் பாஸ் ஆகிறவங்க, கௌரவத்தோட பாஸ் ஆகிறவங்க வெறும் 8 தான். இறுதியில் 16108 தான் வெற்றி மாலையில் வரக்கூடிய மணிகள், அவ்வளோதான். 33 பேர் இந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டாலும் இதில் 16108 பேர் தான் வெற்றி மாலைக்கு வராங்க. ஏன்னு சொன்னால் சூட்சும பிரயாணம்ன்றது தான் இங்கே இருக்கிறது. இன்னும் புத்தியை சாக்காரமாக கொண்டு போய், சாக்காரம்னா வெளிப்படையாக இன்னும் மனித உடலுக்குள்ளேயே கடவுள் வராரு, மனித உடலுக்குள்ளே அந்த ஊர்லேயும் வராரு, மனித உடலில் இந்த ஊரில் வராருன்னு, இது யஜ்ஞ தொடர்பு இல்லாமல் தனித்து இயங்கக்கூடியது, சுயேட்சியான்றாங்களே அந்த மாதிரி நடக்கக்கூடியது இது. இதுக்கு தற்காலிக ஆயுள் தான் உண்டு அதுக்கு. ஏன்னா ரிசல்ட் வரும்போது எல்லாருடைய முகமும் வெளிரி போகும்ன்றார் பாபா. அன்னைக்கு
ரத்த கண்ணீர் வடிப்பீங்க குழந்தைங்கன்றார். ஏன்னா வெளியே எங்கேயோ இருந்த நம்மளை கொண்டு வந்தது பாபா யக்னத்துக்குள்ளே. நம்மளை இங்கே தான் வளர்த்துருக்கிறார், இங்கே தான் வளர்த்திக்கிட்டு இருக்கார். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாங்கன்னு வளர்த்திக்கிட்டு அவர் போயிட்டு இருந்தா, இல்லை இல்லை அவர் எங்க கடைசி வரலையும் கூட இருப்பேன்னு சொன்னாரே, எங்கே கூட இருக்கிறேன்னா கடை இப்போவும் கூட தானே இருக்காரு. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி கூட தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கு துணையாக இருக்கார். இவங்களுடைய புரிதல் தவறாக இருக்கிறதுனால கடைசி வரலையும் உடல்லையே வந்து வந்து பேசிக்கிட்டு இருப்பேன்னா, இப்போ உடலினுடைய உலகத்திலே தான் இருக்கணும் பாபா. அப்போ உடலினுடைய உலகத்தோடையே தான் நம்ம புத்தி இருக்கும். சூட்சுமமாகவே மாறாது, சூட்சுமம் மாறாது, நிராகாரமாகவும் மாறுறதுக்கு வழி இல்லாமல் பலருடைய தடைகள் இங்கே இருக்கும். இதுவும் பரீட்சை தான், இதுவும் பரீட்சை தான். அதனால் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கும், எது வேணாலும் நடக்கும். ஏன்னா ஒரு சின்ன வேலைக்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபுள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு வீட்டு வேலைக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோன்னாவே 1008 கேள்வி கேட்குறோம் இல்லையா. நீ உயரமாக இருக்கியா, மார்பளவு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் ஓடுவே, தாண்டுவியா, கண் பார்வை நல்லா இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி தான் ஒரு போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு ஆள் எடுக்கணுன்னா எவ்வளோ பரீட்சைகள் இருக்கும், அதுவும் உலகத்தையே ஆள போகிறவங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பரீட்சையும் இருக்கும். ஸ்தூலமாக இருக்கும், சூட்சுமமாக இருக்கும், பரிவாரத்தில் இருக்கும், மாயாவால் இருக்கும், பாபாவை கூட பரீட்சை வைப்பார். எத்தனை விதமாக வந்தாலும் அதற்கான ஞானத்தை முன்னதாகவே கொடுத்துருக்கிறார். இப்படியெல்லாம் வரும் அனே வல சமய் பௌத்து நாசுக்க அப்படின்றார் பாபா. இன்னும் முன்ன வரப்போகிற காலம் இன்னும் ரொம்ப நாசுக்காக இருக்கும்ன்றார். அதாவது பகுத்தறியவே முடியாத அளவுக்கு ரொம்ப சூட்சுமமாக இருக்கும், உங்களுக்கு மாயான்னு உணரக்கூட தெரியாத அளவுக்கு மாயா வருவான் உங்கள் முன்னாடின்றார். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஜோராக இருக்கிற மாதிரி இருக்கும், உண்மையை போலவே இருக்கும். ஆனால் பாபா என்ன சொல்கிறார், சத்தியத்தின் தோணி பிரயாணம் நடக்குது. ஒரு சத்தியம்ன்ற ஒரு படகுல ஏறி இருக்கிறீங்க நீங்கன்னா அது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் அது என்ன ஆகும், இப்படி அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அலைகளில் தான் அது இருக்கும். முதலை வரலாம், திமிங்கலம் வரலாம், பாறை இடிக்கலாம், இப்படியெல்லாம் பல கஷ்டங்களுக்கு நடுவில் தான் சத்தியத்தினுடைய தோணி முன்னேறும்னு பாபா எவ்வளோ சீக்கிரட்டாக சொல்கிறார். இறுதி வரையிலும் இப்படி பல தடங்கல்கள் சத்தியன்ற தோணியில் ஏறினவங்களுக்கு தான் நடக்கும்ன்றார். அப்போ இதெல்லாமே நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே நாம் சத்திய தோணியில் தான் உட்கார்ந்துருக்குறோன்னு அர்த்தம். அந்த கரைக்கிட்ட போகும்போது பாபா சொல்வார், அந்த கரையில் நான் நின்று கை கொடுத்து உங்களை மேலே கொண்டு போயிடுவேன்றார், நான் அங்கே நிற்கிறேன்றார். ஆனால் பொய்யனுடைய ஆதாரத்தில் போகிற படகு, அதில் சில பேர் ஏறி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் கல் இருக்குது, பாறை இருக்குது, முதலை இருக்குது, திமிங்கலம் இருக்குது, நான் உங்களை சுலபமாக இன்னொரு வழி கூட்டு போகிறேன்னு யாரோ முயற்சி பண்ணி எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து வேறு பக்கம் போவாங்க. அதுக்கு ஒரு ஒரு பெயர் கற்பிப்பாங்க, அதுக்கு ஒரு விசேஷமான விஷயங்களை சொல்லி ஒரு ஜோடனைகள் எல்லாம் இருக்கும், உண்மையை போலவே ஜோடனைகள் இருக்கும். அப்போ அந்த பக்கம் போனால் ஈஸியாக நாம் ரொம்ப ஸ்பீடாக போயின்ட்டுருக்கோம்னு நினச்சிட்டுருப்பாங்க அவங்க. நாம் தான் கிளியராக போயின்ட்டுருக்கோம், இங்கே பாருங்கள் குழம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க, இந்த பாதையில் போகிறவங்க பாருங்கள் கன்ஃபியூஷனாக இருக்காங்க, விழறாங்க, எழறாங்க, இன்னும் இவங்க சரியில்லை, இவங்க கேரக்டரும் சுதாரணையாகலை, இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, நாம் பாரு எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கும், நாம் தான் சரியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயின்ட்டுருப்பாங்க. பாபா அதையும் முரளியில் சொல்லியிருக்கார், அசத்தியத்தினுடைய தோணிக்கு அச்சுறுத்தலே இருக்காது. ஏன்னா பாபா அங்கே சாட்சியாக பார்த்துட்டு இருக்கார், நீ உன் இஷ்டமாக நீ போகிறேன்னு சரி, உன் நீ எங்கே போய் சேர்றியோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றார். ஏன்னா உனக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டது, நீ அதை வந்து மீறி போகிற, அவங்களுடைய பாதையில் எந்த குறுக்கீடும் இருக்காது. ஆனால் இறுதியில் கரையை நோக்கி போகும்போது பாபா அந்த இடத்துல இல்லை இல்லையா, ஏன்னா அவங்க பாதையில் பாபா இல்லை இல்லையா, அந்த அவங்க போய் சேர்ற அந்த கரையை வரும் அவர் அங்கே நிற்கல, அங்கே பாபாவினுடைய உதவி அவங்களுக்கு இறுதியில் கிடைக்காது, முழுகிடுவாங்கன்றார் பாபா. ஆனால் சத்தியத்தினுடைய தோணி பரீட்சைகளுக்கு உள்ளாகும். சாதாரண மனிதர்களே சொல்கிறாங்க இல்லையா, பக்தனை கடவுள் சோதிப்பார்னு.
சோதிப்பாங்களா? இன்னைக்கு இன்னைக்கு சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? உண்மையாக உழைக்கிறவன், நேர்மையாக நடக்கிறவன், ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான், ஆனால் கொள்ளை அடிக்கிறவன், கொலகாரன், காமுகன் என்ன இவங்க தான் வந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு மனுஷங்களே பார்க்கறதே சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நேர்மையான வழி நடக்கிறதுனால அவனுக்கு அதிகமான ஒரு வளமான வாழ்க்கை இல்லைன்றதுனால அவன் அதை விட்டுடலாமா? இல்லை நல்ல சௌகரியமாக வாழலாம், ஆனால் எப்படி வேணால் வாழலான்றது அப்படி போயிடலாமா? நாம் என்ன முடிவு சொல்லுவோம்? இல்லை, எளிமையாக இருந்தாலும் சௌகரியங்கள் இல்லைனாலும் நான் நல்லவனாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படி தானே சொல்லுவோம்? இவங்கள தானே பாராட்டுது உலகம். அவங்க இப்போ இந்த காரில் வந்து இறங்குறாங்க, அந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க, பண்ணுறதெல்லாம் நல்ல ரீதியிலே பேசுவாங்க. இப்போ பல கோடி லட்சம் கோடின்னு வார்த்தைகள் பேசுகிற அரசியல்வாதிகள் நல்ல இருக்கிறாங்கன்னா, ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க? இவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, ஆனால் வாழ்க்கை பாரு எப்படி இருக்குது, நாம் கஷ்டப்படுறோம், இப்படி இருக்கிறோன்னு வாங்க. அப்போ உண்மையாக இது கலியுகத்தினுடைய நிலைமை இதுதான். நாம் கலியுகத்துக்குள்ளே தான் பாபா ராமராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார், இதை மறந்துடக்கூடாது. சங்கம யுகம்னா என்ன? ஒரு பக்கம் கலியுகத்தினுடைய தொந்தரவுகளும் இருக்கும், இன்னொரு பக்கம் சத்யுகத்துக்கான முயற்சிகளும் இருக்கும். நடுவில் இருந்து கலியுகத்தினுடைய வாயு மண்டலத்தில் இருந்துக்கிட்டே சத்யுகத்துக்கான தயார் நிலையை செய்கிறவங்களைத்தான் சங்கமயுகவாசின்னு சொல்கிறது. இல்லை இது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அந்த பக்கம் போனாங்கன்னா என்ன ஆகும்? அந்த அவங்க போகிற பாதையில் பாபா போயிட்டு இல்லை, அதனால் அந்த கரையோரமாக அவர் இல்லாததுனால அந்த படகு வேகமாக ஒரு சுழல் மாதிரி வந்து ஒரு சுழி மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு போயிடும்ன்றார். நான் அவங்களை கை கொடுக்க நான் அங்கே இல்லைன்றார். ஆனால் பக்தர்களை பகவான் சோதிப்பார்னா பாபா சொல்கிறார், நான் எதுக்கு சோதிக்க போகிறேன் உங்களை, நான் உங்களுக்கு உதவியாக தான் இருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு தெளிவாக ஞானம் கொடுத்துருக்கேனே, இதனுடைய ஆதார் நான் தானே உங்களை கொண்டு வந்தேன், நான் தானே உங்களை வளர்த்துன்னு இருக்கேன், நான் தான் கொண்டு போக போகிறேன் வீட்டுக்கு, அப்புறம் உங்களுக்கான முயற்சி என்ன இருக்குதுங்க? சத்குரு முன்னாடி போகிறாருன்னா சிஷ்யன் பின்னாடி போக வேண்டியது தானே? இப்போ என்ன சிஷ்யனாக கடவுள் ஏற்றுக்கிட்டாருன்னா அப்போ அவர் தான் வழிகாட்டணும் எனக்கு, நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கிருந்து தான் வழிகாட்டுவார். இப்போது சாக்கார பிரம்மா சரீரம் விட்டுட்டு போனாருன்றதை நம்ம பார்த்தோம், குழந்தைகள் கலந்து நின்னாங்கன்னு பார்த்தோம். உடனே குழந்தைகள் கிட்ட இருந்து தானே அவர் வெளியேறினார், அப்போ குழந்தைகள் அங்கிருந்து தானே திருப்பி கூப்பிட்டு போவார் அவர், அவருக்கு கடமை இருக்கு இல்லையா? அப்போ குழந்தைகள் இங்கே பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு வேளை அவர் வேற ஏதோ ஒரு கண்டத்தில் அண்டார்டிகாவிலையோ ஆர்க்டிக்லையோ போய் உட்காந்து நான் அங்கே இருக்கிறேன்னு அவர் பாட்டுக்கு வேலையை பார்ப்பாரா என்ன? அப்போ குழந்தைங்க எங்கே தேடிக்கிட்டு எங்கே இருக்கிறார் பாபா, இங்கே காணுமே, ஓ அங்கே இருக்கிற அங்கே இருக்கிறன்னு நாம் அப்போ அப்பா வந்து என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிற பேச்சு தவறாக போயிடுமே. அவருடைய பார்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா அடுத்த கட்டத்திலிருந்தும் குழந்தைங்கள கைப்பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு இங்கேயே தான் கூடவே தான் இருக்கார், இறுதி வரையிலும் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரே தவிர சாகாரத்திலேயே இருப்பேன்னு ஒரு முறை கூட முரளியில் நாமால் படிக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லலை, நிலைகளை வளர்க்கும் போது அடுத்த கட்டத்துக்கு போகிறார். அதனால் எந்த குழப்பமும் தேவையில்லை, இது நாடகம் சரியாக நடக்குது. ஏன்னா அவங்க அவங்க வந்து சத்திரியர்களாக வர்றவங்க, ஏன்னு சொன்னால் சத்யுகத்துக்கு வர்றவங்களுடைய பாக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா கரும்பினுடைய ரசம் போல இருக்கும். அவங்களுக்கு ரசத்தையே பிழிஞ்சி வடிகட்டி பாபா அப்படியே குடிக்க வைப்பார், அந்த சுகத்தை கொடுப்பார். திரேதா யுகத்துக்கு நேரடியாக போகிறவங்கெல்லாம் சத்திரியர்கள், எப்போ பாரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறைய சொல்லிக்கிட்டு நீ அப்படி இருக்க, இப்போது இந்த பார்ட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் குறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க பாருங்கள், யஜ்ஞத்தை குறை சொல்லுவாங்க, மகாரதிகளை பாபாவை ஃபாலோ பண்ணுற மகாரதிகளை குறை சொல்லுவாங்க, குமார குமாரிகளை குறை சொல்லுவாங்க, நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு, நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு வேறு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் பேசிக்காக இவங்கெல்லாம் ரொம்ப லோயர் லெவலில் இருக்கிறோம், நாங்கள்லாம் ஹையர் லெவலில் இருக்கிறவங்கன்னு வேறு அது வேறு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சத்தியமாக இருக்கிறவன் நான் சத்தியமாக இருக்கிறேன் சத்தியமாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவன் இயல்பாகவே சத்தியமாக இருக்கிறான் இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு எதுக்கு விளம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? விளம்பரம் எதுக்கு தேவை? ஒரு பூவுக்கு விளம்பரம் தேவையா? அது தானே அதனுடைய பரிமளத்தால் அது நான் வாசனையான பூன்னு அதுவே சொல்லிக்குது. ஒரு விளக்குக்கு விளம்பரம் தேவையா? இது ஒளி வீசும்னு விளம்பரம் தேவையா?
அந்த ஒளியிலேயே அது தான் வந்து ஒளி கொடுக்குறவனா இருக்கிறேன்னு காட்டுது. அதனால இந்த சொல்லிக்கணுன்ற அவசியம் இருக்கிறவங்க, மற்றவங்களை தூஷிக்கிறவங்க, அதாவது அசுர குணத்தையே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. தெய்வீக குணம் வராது. தெய்வீக குணம் எப்படி இருக்கும்? நம்மளை களங்கப்படுத்துறவங்களா இருக்கட்டும், நம்மளை வந்து அதாவது சாதாரணமாக நம்மளை சொல்றவங்களா இருக்கட்டும், கண்டும் காணாமல் போயிட்டே இருப்பாங்க. ட்ராமா சரியாக தான் நடக்குது, ஏதோ அவங்க பார்ட்டு, அது அவங்க தலையெழுத்து, அப்படி போகிறாங்க. அப்பா விட்டுட்டு போகிறாங்க, கூட்டத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒன்று உருவாக்குறாங்க, ஓ நிஜத்தை போலவே நிழலை உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கல்பத்தினுடைய பார்ட்டு அவ்வளோதான் போல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்ட்டு செய்கிறதுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு அவங்க அப்படி தான் நடந்தாகணும். இங்கேயே நடக்க முடியாது, இங்கேயே நடந்தால் மிக உயர்ந்த பதவி கிடைச்சிடும். ஆனால் அவங்களுக்கு பாக்கியத்தில் இல்லை அது, அதனால் அவங்க அப்படி போக வேண்டியிருக்கு. அதனால் யாரையும் ஃபாலோ பண்ணாதுன்னு ஏன் சொன்னார் பாபான்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்ஸ்காரத்தோடு இருக்காங்க, ஒவ்வொரு நோயோடு இருக்காங்க. நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, அப்பாவை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஜென்மம் கொடுத்த ஒரு அப்பா, யாருடைய குழந்தையாக தத்து எடுத்தார், பிரம்மாவனுடைய குழந்தைகளாக தான் நம்மளை தத்து எடுத்திருக்காரு. அப்போ பிரம்மான்ற தாய் அத்தாரிட்டி, அவர் மூலமாக வர தந்தை அத்தாரிட்டி. அப்போ பிரம்மா எங்கே இருக்கார்? அவ்யக்த வத்தனில் இருக்கார். பாபா எங்கே இருக்கார்? நிராகார உலகத்தில் இருக்கார். அந்த நிராகார உலகத்தில் வந்து என்னை நினைவு செய்யன்றது தான் மன்மநாபவன்ற மகாமந்திரம்னு பல கோடி முறை சொல்லியாச்சு. அதனால பாபா எத்தனையோ முறை சொல்லிட்டார், மதுபனில் அத்தாரிட்டியாக பாபா வந்து உட்கார்ந்திருந்தாலும் குழந்தை உன்னுடைய பூர்வ ஜென்ம குறைபாடுகளை நீ களையணும்னு சொன்ன, நீ பரந்தாமத்தில் வந்து என்னை நினைவு செய்யின்றது தான் அவர் சொல்லியிருக்கார். சாக்கார உலகத்தை பற்றிய பேச்சே கிடையாது. நம்மளோட தொடர்பு கொள்ளணும், நமக்கு ஞானம் கொடுக்கணும், நமக்கு வழிகாட்டணும், துணையாக இருக்கிறேன்ற அந்த ஒரு நம்பிக்கையை உருவாக்கணுன்றதுனால தான் சாக்காரத்துக்கு வரார். மற்றபடி இந்த யாரையும் குறை சொல்லவோ நிந்திக்கவோ இதெல்லாம் பாபாவினுடைய பார்ட்டு இல்லை. அந்த மாதிரி பார்ட்டு நடக்குதுன்னா அது பாபா இல்லை, அவ்வளோதான். அதனால் இப்படியும் நடக்குமான்னா, கலியுகத்துக்கு நடுவில் தான் பாபா கொண்டு வரார்னும் போது, நாடகத்துக்கு நான் கட்டுப்படுறேன்றதுனால எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துக்கிட்டு தன்னுடைய கடமையை செய்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுற குழந்தைகளோ இல்லை எதிராக இருக்கிற குழந்தைகளோ அவங்களும் பாபாவை நினைக்கிறாங்க இல்லையா. இப்போ வெளியே போனவங்க கூட என்ன பண்ணுவாங்க, பாபான்னு பரந்தாமத்தில் நினைக்கிறாங்கன்னா, நீ எங்கே வேணா இரு, நீ யாராக வேணா இரு, நீ நினைக்கிறியா உனக்கு பலன் கொடுக்குறேன்றார். ஆனால் அந்த பலன் எந்த பலனாக இருக்காது, வெற்றிக்கான பலனாக அது இருக்காது. அதனால தான் திரேதா யுகத்தினுடைய எண்ணிக்கை அதிகம், ரசம் போக மிச்சம் இருக்கிற சக்கை, அந்த சக்கையை சாப்பிட்றவங்க தான் சத்திரியர்கள், சந்திரவம்சின்றார் பாபா. சந்திரன் அது கலைகள் ஏறும், கலைகள் குறையும். அப்பா கிட்ட இருக்கிறவர்லையும் அவங்க ஏறிக்கிட்டு இருக்கோம் கலைகள். அப்பா கிட்ட இருந்து நீங்கினாங்கன்னா இறங்கும், திரும்ப மனம் திருந்தி வருந்தி அப்பா மன்னிச்சிருங்கன்னு யக்னத்துக்கு வந்தாங்கன்னா திரும்பவும் கலை ஏறும். ஆனால் தொடர்ந்து ஞான சூரியன்கிட்டயே இருக்கிறவங்க அந்த சூரியனுடைய ஒளியில் எப்படி குறைவு வளர்ச்சின்றது இருக்காதோ, எது நடந்தாலும் சீராக ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயும் பலகீனங்கள் இருக்கலாம், ஆனால் பாபா சரி பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோடு போயிட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் கவலைப்படுறதோ வருந்துறதோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அந்த சகோதரர் கேட்ட கேள்வி அவசியம் இல்லாதது. அன்பு சகோதரரே, உங்களுடைய நம்ம எல்லாருடைய அப்பாவும் பரந்தாமில் தான் நம்மளை வந்து நினைவு செய்ய சொல்கிறாரு, சாக்காரத்தில் கிடையாது. அவ்யக்த வதனில் சந்திக்க சொல்கிறார். குழந்தைகள் வந்து அப்பாவை சந்திங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விகர்மங்கள், பாவ கர்மங்கள் விநாசம் பண்ணிக்கணும்னா உங்களை நீங்கள் நிராகார ஆத்மான்றதை உணர்ந்து பரந்தாமத்துக்கு வந்து என்னை நினைவு செய்யுங்க, அது மூலமாக தான் விகர்மங்கள் விநாசமாகும், தெய்வீக குணங்கள் தாரணையாகும், புது கல்பத்தினுடைய எஜமானர்கள் ஆவீர்கள், பாப்சமான் ஆவீங்க, கர்மாத்தி தாவீங்க, லோக ரட்சணை பண்ணக்கூடிய சைத்தன்ய சூட்சும தேவதையாக மாறுவீங்கன்றதெல்லாம் பாபா நமக்கு பல முறை தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் எல்லாருமே தெளிவாகவே இருங்க, காட்சியை சாட்சியாக பாருங்கள். சுற்றி எது நடந்தாலும் இந்த காட்சிகள் நான் சாட்சியாக பார்க்கறதுக்கு மட்டுமே. நான் ஒரு பலம், ஒரு நம்பிக்கை, ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு பரிவார், இது எந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரோ, எனக்கு இன்னொரு ரீதியில் பாபாவோ கொண்டு போடணும்னு அவரே கொண்டு போட்டோம்.
நானே என் வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. வாழ்க்கையை பாபாவுக்கு ஒப்படைச்சேன்னா என்ன பண்ணோம்? பாபா ஒரு வார்த்தையை சொல்வார் இல்லையா, அந்த ஒரு வார்த்தையை நாம யோசிச்சோம்னா இத்தனை கேள்விகள் நமக்கு இருக்காது. இப்போ எத்தனை கேள்விகள் வருது நமக்குள்ள, எவ்வளோ கேள்விகள், எவ்வளவோ கேள்விகள். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த கேள்விகள், இதுவா அதுவா அப்படியா இப்படியான்ற குழப்பம். ஆனால் தொடர்ச்சியாக நமக்குள்ளே எழுற கேள்விகள், வாழ்க்கை இப்படி இருக்கே, குடும்பத்தில் இப்படி எல்லாம் இருக்காங்களே, பந்தனம் பண்ணுறாங்க, விக்னம் பண்ணுறாங்க, நான் எப்படி முன்னேறது, எனக்கு அமிர்த வேலை எழ முடியல, எனக்கு ஸ்ரீமத் படி நடக்க முடியல, எத்தனை கேள்விகள், எத்தனை 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 கேள்விகள். அவங்க அவ்வளோ சேவை பண்ணுறாங்க, எனக்கு அவ்வளோ சேவை பண்ண வாய்ப்பு இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தொழில் டைமிங் பத்தலை, எனக்கு பணத்தினுடைய ஒரு செலவு பண்ண முடியாது. எவ்வளவு கேள்விகள் நமக்கு சொந்த வாழ்க்கையில், நமக்குள்ள இருக்கிற பலகீனங்களுடைய பயம், என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், எவ்வளவு கேள்விகள் வேணும்னாலும் இருக்கட்டும், இல்லை நாம் வந்து நான் ரொம்ப சாதாரணமானவனாக இருக்கேன், ரொம்ப பலகீனமானவனாக இருக்கேன், நான் போய் நாராயணன் ஆவேனா, லட்சுமி ஆவேனா, இல்லை நான் நிஜமாகவே கடைசி வரலி யஜ்யத்தோடு இருப்பேனா, நான் வந்து எனக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி எத்தனை கோடி கேள்விகள் இருந்தாலும், நம்மை பற்றிய குறைகளாகவே இருந்தாலும், மற்றவங்களை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், யஜ்யத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம், சாமான்யமாக நமக்கு வர்ற கேள்விகள் நம்மளை பற்றியே வரும். எனக்கு புத்தியே அப்பாகிட்ட உட்கார மாட்டேங்குது, எத்தனையோ இருக்கும். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, அவங்கெல்லாம் நல்லா செய்கிறாங்க, என்னால் முடியல, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நிறைய கிரகஸ்திகளுக்கு இருக்கிற கேள்விகள் என்னென்னா, இவங்க வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க, குமாரர்களாகவே நிறைய பேர் தூய்மையாக வாழ்ந்துட்டுருக்காங்க, குமாரிகளை நிறைய பேர் சரண்டர் ஆனாங்க, இல்லை யஜ்யத்தினுடைய ஆதியிலே வந்துட்டாங்க இந்த ஆத்மாக்கள், நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு பாக்கியம் பத்தியா இல்லை, இப்படி பல குமுறல்கள். அவங்க எவ்வளோ உழைச்சாங்க, அந்த அளவு நான் உழைக்கலையே, அப்போ எனக்கு பாக்கியம் கம்மியாக தானே கிடைக்கும், இப்படியெல்லாம் இருக்குது. இதில் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் குமாரிகள் தான் வசதி, குமாரர்கள் தான் வசதி, கிரகஸ்திகள் எல்லாம் பதித்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதுவும் பேப்பர் தான், அதுவும் பேப்பர் தான், யார் மூலமாவது மாயே பேப்பர் கொண்டு வரும். அந்த ஆத்மாவை விட்டுடுங்க, சொன்ன ஆத்மாவை விட்டுடுங்க. இனிமேல் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு என்ன வழிகள் கொடுத்தாலும் அவங்கள விட்டுடுங்க. அவங்க மூலமாக பேசிகிட்டு இருக்கிற மாயையை மட்டும் பாருங்கள், மாயை தான் பேசிகிட்டு இருக்கு நம்மகிட்ட, பரிவாரத்தை விட்டுடுங்க. அப்போ அந்த மாயைக்கு பதிலடி எப்படி கொடுக்கணுன்றத பாபா கிட்ட நம்ம புத்தியை வச்சு அவரே நமக்கான சக்தியை கொடுப்பார், அவ்வளோதான். இதில் ஹைலைட்டான இம்பார்ட்டண்ட்டான அண்டர்லைன் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாபா ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், குழந்தை நீயும் நானும் மட்டுமே. இவ்வளோ பரிவாரம் இருக்குது, அது வேறு விஷயம். சங்கம யுகத்துக்குள்ள உன்னை தனியாக கொண்டு வந்து உனக்கு புத்திக்குள்ள நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய ஞானம் உனக்குள்ள உட்கார வச்சிருக்கேன், நீ எப்படி நடந்து வந்தன்றது உனக்கு புரிய வச்சிருக்கேன், இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு புரிய வச்சிருக்கேன். இப்போ ஒரு டீலிங் இருக்கு சங்கம யுகத்தில், ஒரு டீலிங். அதாவது நீ என்னவா இருக்கிற, இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் யாராக இருக்கேன், நான் வந்து ஹோப்லெஸ்ஸாக இருக்கேன், நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன், விளையாட்டுத்தனமாக இருக்கேன், அக்கறை இல்லாதவனாக இருக்கேன், தியாகம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை எனக்கு, இப்படியெல்லாம் இருக்கேன் நான், பணத்தால் எனக்கு சேவை பண்ண முடியாது, உடல்லால் போய் சேவை பண்ண முடியாது, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும், பார்த்து பார்த்து சங்கடப்படுறேன், அதனால நான் பண்ணலை, எனக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ தான், எனக்கு ஞானம் கேட்டாலும் மறந்துடுது, இல்லைன்னா நீங்கள் யாராக வேணா இருங்க. பாபா சொல்கிற டீலிங் ஒன்று தான். பாபா சொல்கிறாரு, நான் யாராக இருக்கேன் பார் குழந்தை, அப்பா நிஜத்தில் யாராக இருக்கிறார், ஸ்வயம் கடவுள், இந்த முழு உலகமே அவர் அறியாமையே இருக்கு, இதுவரையிலையும் அறியல, யாராலையும் அறிய முடியாது என்னன்றார். அந்த மாதிரி யாராலையும் புத்தனோ கிறிஸ்துவோ யாராலையுமே அறிய முடியாத, விளக்கிக்க முடியாத அல்லது விளங்க வைக்க முடியாத ஒருத்தர் இப்போ என்னை தனியாக தன் மடியில் கூப்பிட்டுருக்காருன்னா, பாபா நேரடியாக ஒவ்வொரு குழந்தைகிட்டே என்ன சொல்கிறாருன்னா, வார் குழந்தை நான் யாராக இருக்கிறேன், நான் அப்படியே உன்னுடையவனாகிறேன், நான் அப்படியே உனக்கானவனா நான் ஆகிப்போகிறேன், என்னையே உனக்கு நான் அப்படியே கொடுக்குறேன். அதே போல் நீ யாராக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ என்னவா இருந்தாலும் சரி, ஹோப்லெஸ்ஸு ஒரு மாதிரி
வேஸ்ட்டு ஃபெலோ அப்படின்ற மாதிரி கூட இருக்கட்டும், சுத்தமாகவே இது உதவாதுன்ற ரீதியில் கூட நீ இரு. உன்னை நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண என்ன காரணம் என்ன, பூர்வ ஜென்மத்தில் உன்னுடைய பக்தி கணக்கு அதிகமாக பண்ணி இருக்கிறதுனால தான் உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீ குறைந்தவன் கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இங்கே ஜென்மம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் விருப்பப்பட்டு பூர்வ ஜென்ம கணக்குகள் பகவானோட அந்த இதயம் ஈர்ப்பட்டு இருக்குன்றத புரிஞ்சுதான் அந்த கணக்கை ரிட்டர்ன் கொடுக்க வந்திருக்கிறேன் முன்னாடின்றார். அதனால் நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எந்த அளவுக்கே இருந்தாலும் சரி, உன்னை நீயாகவே என்னுடையவனாக நான் எடுத்துக்கிறேன்றார். டீல் முடிஞ்சு போச்சு. நீ அவங்கள போல இருந்தால் தான் உன்னை எடுத்துக்குவேன், இவங்கள போல இருந்தால் தான் உன்னை நான் விரும்புவேன் அப்படி இல்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியான டீலிங் பாபா கொடுக்கறது என்ன, நீ யாராக இருக்கிறியோ அப்படியே எனக்கு ஆனவனாக மாறிடும். இதுதான் பாபா நான், எனக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி, இவ்வளோ நேரம் தான் எனக்கு கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்க முடிஞ்சும் கொடுக்க முடியாதுன்னு பொய் சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும். சிலருக்கு வந்து தூய்மை இல்லாத நிலைமையில் இருப்பாங்க. பாபா நான் இப்படி தான் இருக்கேன், விகாரத்தில் விழுந்த பிறகு தான் நீங்கள் கிடச்சிருக்கிறீங்க, இன்னும் ட்ராமா முடிய போகுதுன்னா இப்போ தான் கிடச்சிருக்கிறீங்க எனக்கு, அவங்கெல்லாம் ஆதியில் வந்தாங்க. அவங்கள கம்பேர் பண்ணாதேன்றார். யாரையுமே உனக்கு சமம் இல்லை. பாபா பல முறை சொல்வார், நீங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனி மலர்னுவார். இப்போ நம்ம பூ மார்க்கெட் போனோன்னா ரோஜா பூ தனியாக இருக்கும், சம்பங்கி தனியாக இருக்கும், மல்லிகை தனியாக இருக்கும்னா, இந்த பூவில் எதுவும் தாமரை இருக்குன்னா இந்த பூவில் எதை வசத்தின்னு சொல்லுவோம். தாமரையினுடைய அழகும் அதனுடைய தன்மையும் மல்லிகைக்கு இருக்குமா? அது தனித்துவமானது. மல்லிகையினுடைய தன்மை ரோஜாவுக்கு கிடையாது, ரோஜாவினுடைய தன்மை சம்பங்கி கிடையாது, சம்பங்கிக்கே இருக்கக்கூடிய தன்மை வேற யாருக்குமே கிடையாது, வேற எதுக்குமே கிடையாது. தனித்துவமான மலர்கள், நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனி பூன்றார். சிங்கிள் பூ மட்டும்தான், உன்னை போல யாருமே இல்லை யஜ்ஞத்தில்ன்றார். ஏன்னா செலக்ட் பண்ணியிருக்கிற அவருடைய ரசனைக்கு நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ள நம்ம ரசனைகளுக்கு மாறுபடுறோம். அவங்கள விட நான் உயர்ந்தவனாக தெரியுறேன். இப்போ கிரகஸ்தித்தில் இருக்கிறவங்களுக்கு சரண்டர் ஆனவங்க என்ன பார்ப்பாங்க, இவங்க இன்னும் விகாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரகஸ்தத்தில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்து நாம் இவங்கள போல இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. இது தேவையே இல்லாதது, இது உண்மையும் இல்லைன்றார் பாபா. வெளிப்புறமான விஷயங்கள் தான் இது எல்லாமே. எல்லாருமே பதித்தமானவங்க தான். இந்த பிறவியில் அவங்க பிரம்மச்சாரியாக இருக்கலாம், இந்த பிறவியில் கிரகஸ்தியாகவே இருக்கலாம். ஆனால் பூர்வ ஜென்மங்கள் வரையிலும் தமோ பிரதான லேபிள் ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இங்கே யஜ்ஞத்தில் இருக்கிற எல்லாருமே பிரம்மாவிலிருந்து சேர்த்து. மம்மா இந்த பிறவியில் கன்னிகையாக இருந்திருக்கலாம். பூர்வ ஜென்ம கணக்குப்படி எத்தனை பிறவிகள், கலியுகத்தில் 42 பிறவி, துவாபரத்துலேருந்து 21 பிறவி எப்படி இருந்திருப்பாங்க? ட்ராமா பிளான் அனுசாரமாக அவங்கவுங்க இப்படி இருந்தால் தான் முயற்சி செய்ய முடியுன்றதுனால அப்படி எப்படி இருக்கும், அவ்வளோதான். இப்படி இருந்தால் தான் இதை செய்ய முடியும். நமக்கு கத்தியும் தேவை, கரண்டியும் தேவை. கரண்டிக்கும் அவசியம் இருக்குது, கத்திக்கும் அவசியம் இருக்குது. ஆனால் இதனுடைய ஷேப்பு மெட்டல் வேறு, அதனுடைய ஷேப்பு மெட்டல் வேறு. ஏன்னா அதனுடைய அவசியத்தை இது செய்யாது, இதனுடைய அவசியத்தை அது செய்யாது. அது அப்படி இருந்தால் தான் அதை பயன்படுத்த முடியும், இது இப்படி இருந்தால் தான் இதை பயன்படுத்த முடியும். அதனால் அவங்கவுங்க அப்படி எப்படி இருக்கும். அதனால் குழப்பங்கள் தேவையே இல்லாத விஷயம். பாபா சொல்கிற டீலிங் என்ன, நீ என்னவா இருக்க உன்னை அப்படியே நான் என்னுடையவனாக ஏற்றுக்கிறேன், நான் யாராக இருக்கேன் அப்படியே உனக்கு நான் என்ன கொடுக்குறேன்றார். அவ்வளோதான். அப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வெளிப்புறமானதுன்றார். நீ வருத்தப்படாது, எப்போவுமே என்னுடையவனா, என் நினைவுக்குள்ள உரியவனா நீ இருந்துக்கிட்டே இரு. எல்லாமே மாறுறத மேஜிக் மாதிரி பாருங்கன்றார். நான் ஒரு மந்திரவாதின்னு சொல்கிறார் பாபா. தான் ஒரு மந்திரவாதின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க, பக்தியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், உங்களை மந்திரத்தால் நான் எனக்கு சமமாக மாற்றிக்கிறேன்றார். நீ யாராக இருந்தாலும் நீ எனக்கு ஈக்குவலாக, நான் மாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்றார். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை யாரோடையும் ஒப்பிடாமல் யஜ்ஞத்தில் என்ன நடக்குதுன்றதும் நம்ம கவலைப்படாமல், அதெல்லாம் அவருடைய காரியம், யஜ்ஞம் அவருடையது, காரியம் அவருடையது. என்னை கூட்டு வந்தார், என்னை வளர்த்துட்ருக்கேன், நான் வளர்ந்துட்டுருக்கேன், நான் 4 பேருக்கு நல்லது செய்துட்டு அப்பாவை சொல்கிற மாதிரி நடந்து அவருக்கு சமமாகி போயிட்டே இருக்கும். இதில் கவலைப்படவோ குழப்பப்படவோ இங்கே இன்ஃபீரியாரிட்டியோ சுப்பீரியாரிட்டியோ எதுவுமே கிடையாது. நார்மலாக பேலன்ஸாக இருக்க சொல்கிறார். இன்னொரு கேள்வி இருந்தது, பரந்தாமத்தில் இன்னும் ஆத்மாக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு. ஆமாம், இருக்காங்க.
இன்னும் இறுதி இன்னும் சங்கம யுகம் முடிகிற வரலையும் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்க தான் செய்யணும். ஏன்னா அங்கே காலி ஆக முடியாது. எப்போ இங்கிருந்து ரிட்டர்ன் ஜர்னி ஆரம்பிக்குதோ அப்போ நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் பரந்தாமம் காலியாக இருக்குன்னு. ரிட்டர்ன் ஜர்னி போகாத வரைக்கும் முக்தி தாமத்தை இன்னும், அதாவது பரீட்சை தேர்ட் வேர்ல்டு வார் வரணும், அந்த பாபா கொடுக்குற அந்த ஃபைனல் எக்ஸாம் வரணும், அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகணும், அவங்கவுங்க நம்பர் அவங்கவுங்க போய் செட்டில் ஆகணும், அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி பரந்தாமத்தை நோக்கி ஆத்மாக்கள் போகிறாங்க பாருங்க, அந்த செகண்டு தான் பரந்தாமம் காலியாக இருக்கும். அது வரையிலும் ஆத்மாக்கள் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் எந்த குழப்பமும் வேண்டாம். ஓம் சாந்தி.